சார் வண்டிக்கு செயின் போட்டீங்க சார். என்னால முடியாது, யார் எசைட்டு பேசுறது? அந்த இசை ரொம்ப கோவக்காரர். என்ன பண்றதுன்னே தெரியல. டேடா போயிட்டு வரேன். ஆ சார், வண்டி ஒன்று மாட்டிச்சு சார். முதல்ல ரெண்டு பேரும் மாஸ்க் போடுங்க. ஐயா, எப்படியாவது என் பொருளை கண்டுபிடிச்சி குத்துறீங்க. உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணுங்க. டேய், நாளை ஏறி உனக்கு வாக்கே சார். தம்பி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, எதுவான லாயர்கிட்ட பேசிக்கோங்க. எந்திரா டேய். என்ன ஜெய் தம்பி, என்னடா ஆச்சு? எந்திரா எழுப்பி ஆகணும். டேய் டேய் தம்பி, என்னடா ஆச்சு? தம்பி ஒண்ணில்லப்பா. தம்பி என்ன பாச்சு? பிரபா பாருங்க. குட் ஈவினிங் சார்.
சார். ஈவினிங்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உழட்டே இருக்கான் சார். மேலெல்லாம் பார்த்தா சாஸ் கூட்டியிருக்கு சார். என்னன்னு தெரில, பார்க்க பைத்திக்கிற மாதிரி இருக்கான். கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க. இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறையா? என்ன சார் பண்ணுறது? சரி, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏய் வாடா வாடா. ஓப்பா இப்படி பயப்படுறான். ஐயோ பாத்தியா, நானும் வரட்டுமா சார்? சரி வா. வா பாக்கலாம். ஒண்ணு இல்லடா, வா பாக்கலாம், வா என்னன்னு பாக்கலாம், வா. சரி வா, போலாம். போடா, நாங்களா இருக்கோம்ல, அங்க இருக்கோம், பாக்கலாம் வா. இந்த பையன் தான் வழி சொல்லவே இல்லையே, எப்படி எஸ்ஐ கரெக்டா கூட்டு வந்தாரு? இங்கே இருக்க வேணாம், போயிடலாம். Thank you.
சார், ஸ்டேஷன் கொஞ்சம் வர முடியுமா சார்? ஒரு பையன் ஒருத்தன் கொலை பண்ணுறேன்னு உளறிட்டு இருக்கான், கொஞ்சம் வாங்க சார். சார், நான் இப்போவே வரேன். ஓகே சார். மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தமது தாய் உள்ளிட்ட 3 பேரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நாட்களாக பிபிடி பார்டர் லைன் ஆளுமை நோய்க்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் கோகுல். அம்மருத்துவமனையில் கொரோனா பரவலின் காரணமாக எல்லா நோயாளிகளையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு வந்து 2 நாட்களே ஆன நிலையில் தனது தாய், துணை ஆய்வாளரான அண்ணன், ஒரு காவலர் என 3 பேரையும் கொடூரமாக கொலை செய்தார். கொரோனா பரவலின் காரணமாக பல பேர் இறந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடம் துயரத்தை உண்டாக்கியுள்ளது. காவலர்கள் இதை குறித்து அந்நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.